हलो फ्रेंड्स एलोमी ना वीडियो कुछ ना आगे वीडियो दिडीर चिन्ह कुलोवेंटे कुमला कुलु इतक मनाटर अब वो मुटी मीन पन्ना मुटीन चलवाटर इतनी कोवांजी मीन एड़े दिडी वांगा रोम ना अंत मीन अंत रोम रोम टेस्टा मीन वांगी वे पांगी ऊली अब मवला नया चलवा कोवांजी अपरा नम्म अंजरपेटा इनमें ना वो एद्वो अलवें चलिक नालू पे ना मीन कुछ ना वे कसप मीन नाटोना नालू पे अंजु आरुम सापड़ा अद्वो मसाला एड़कण कई ना उल्हे नहीं अलव इतना ओम ओम वो कई कई की और कई अलव और अंजुर आरुरे सापड़ा ओम अब कड़ग वो कल कल ना पोटम कई कल अल्व ऐसा कसप अधिकमें उड़मुक रोम रोम ना कड़ वो ना नार्मल पात अब मिग ना मिग अद अलव अभी तिपिली वो नाक वो चुनाव पातकों ओम और पंगुन कड़गु ना मिग तिपिल कल पंगु पटर पातको अलव पातको अपराव सुन कारमे कम देव की और ना वो इनकी और पारें नालू अंजु और आर पीस पटर अलव पातको अल्व कोरल पे ना तलण काम के अंत सु मिग तिपिली ओम कड़ अंजुटर अब इन वो काय चेकन मुलकाय अमर पांग अंदर और चिंकोट अलव वो अलव मुख्यमंत्री कुलुक अब नम्बर टेस्ट कुछ तेजा और कुछ और कई तेपेंट काम करें अब इन टेस्ट कुछ पुल और पुलि पुल सकता टेस्ट इे मेतड कुलो पुलियोंवॉड पड़े நீங்க வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. மற்றபடி எல்லாரும் சின்ன பச்சை குழந்தையில இருந்து ஒரு 3 வயசு குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த குழம்பு சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி. அப்புறம் வந்து அன்னன்னைக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யவங்களுக்கு வாரத்துல ரெண்டு நாளாவது இந்த குழம்பு வச்சு கொடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஹெல்த் கிடைக்கும் உடம்பல. கேஸ் டேபிள் இருக்கவங்க கண்டிப்பா இத சாப்பிடுங்க. வாரத்துல ஒரு நாளாவது. அப்புறம் வந்து மஞ்சப்பொடி வந்து நான் ஏற்கனவே முழு மஞ்சள் வாங்கி தான் ராலி மஞ்சள் வாங்கி அரைச்சு வச்சிருக்கேன் அதனால இதே சேர்த்துக்கிறேன் இப்போ அரைக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து அம்மியில் அரைக்கல ஜாரில் தான் நான் இதுக்கே இந்த ஜார் வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லா அரைக்கும் புது மிக்சி உள்ளவங்க ட்ரையாக அரைக்கக்கூடிய ஜாரில் வந்து இந்த பல்லை பார்த்துக்கோங்க இந்த பல்லு வந்து நல்லா அரைக்கும் அதனால் இதிலே அரைச்சி எனக்கு அம்மியை விட அழகாக அரைக்கிறனால இப்படியே பழகிட்டேன் இப்போ வந்து உரலில் வச்சு இந்த சுக்கை வந்து தள்ளி வச்சுருக்கேன் நல்லா அதே இதை போட்டுக்கோங்க முதல்ல வந்து இத போட்டுக்கோங்க அப்புறம் வந்து மஞ்சப்பொடி வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுருக்கேன் டீஸ்பூன் போடுறேன் ரொம்ப முக்கியமான பொருள் மஞ்சள் பொடி ஏற்கனவே நான் போட்டுருக்கேன் அதனால நீங்க பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அப்புறம் ஓமம் சுக்கு நல்ல மிளகு கடுகு திப்பிலி காயம் எல்லாம் மொத்தமா அப்படியே போட்டுக்கோங்க फ्रेंड्स इन ना वो पटाची इत वो ना अरेटेटे उदकू और कई
உங்கள் கைக்கு இப்படி ஒரு கை தேங்காய் போட்டால் போதும், டேஸ்ட்டுக்காக தான். நான் இது கூட இன்றைக்கி ஒரே ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடியும் போட போகிறேன். அதுவும் உடம்புக்கு நல்லது தான், அதுவும் டேஸ்ட்டாக தான் கொடுக்கும். ஆனால் அந்த குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுக்கும்போது தேங்காய் புளி இந்த மல்லிப்பொடி இவ்வளையும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற பொருள் எல்லாமே போட்டு அரைச்சி சூடாக சூடாக கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கும் நல்லது பெற்றவங்களுக்கும் நல்லது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியும் நல்லா மையாக அரைக்கணும். பாருங்கள் நல்லா மையாக அரைக்கணும். இது வந்து இன்னொரு டிப்ஸ் இருக்குது, இதில் இதை கா இப்படியே அரைச்சி இப்போ இல்லை காலை இப்போ வந்து டைம் வந்து 1 மணி ஆயிருக்கு, காலையில் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி அரைச்சி நீங்கள் வீட்டில் இருக்கவங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வேலை செய்கிறவங்க இதை வந்து காலையில் கலக்கி அப்படி பரபரன்னு லைட்டாக இருந்தாலும் லேசாக அரிப்பில் அரைச்சி ஆளுக்கு ஒரு சின்ன கப்பு டீ கப்பில் ஒரு கப்பு காலையிலே நீங்கள் குடிச்சிங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் ரொம்ப ரொம்ப உடம்புல இருக்க கெட்டது எல்லாமே இறங்கிரும், வாயு கண்டிப்பாக சரியாகும். இது செய்யுங்க. அப்புறம் பெரிய பிள்ளை அவங்க இருக்க பிள்ளைங்களுக்கு நீங்கள் அந்த டைம் வரும்போது இதை அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய மருத்துவ குணம் இருக்குது இந்த மசாலாவில், நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து குழம்பு கூட்டி வைப்போம். நல்லா தண்ணியாக கூட்டி வச்சுக்கோங்க, அது வந்து குழம்பு நல்ல திக்னஸ் ஆகும். இதுக்குன்னே இந்த மஞ்சட்டி வச்சுருக்கேன், இதில் வேறு எதுவுமே வைக்க மாட்டேன். அடிக்கடி வீடியோ போடணுன்னே ஆசையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு சூழ்நிலை ஒத்துழைக்கலை. வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்க்காங்க, எனக்கு அதில் ஒரு சந்தோஷம். அது ஊருக்கு போனாலே எங்கள் சொந்தக்காரங்க பிள்ளைங்க மாமிமார் மக ஒரு பொண்ணு அன்னைக்கு அக்கா உங்கள் குழம்பு நான் பார்த்து தான் நான் வாரந்தோறும் வீட்டில் வச்சு கொடுக்கேன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க உங்கள் மாமி பையன் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து 1 கோடி ரூபா கிடச்சது போல இருந்துச்சு, வேறு ஒன்றும் வேண்டாம். என் வீடியோ பார்க்க விருப்பப்பட்டவங்க பாருங்கள், நான் என் மனசில் உள்ளதை வெளிப்படையாக பேச தான் செய்வேன், அது என்னோட கேரக்டரு. அது பார்க்க விருப்பம் உள்ளவங்க பாருங்கள், பார்க்காதவங்க விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ குழம்பு கூட்டி வச்சாச்சு, இப்போ வந்து கல் உப்பு போடுறேன், டேஸ்ட்டுக்கு தகுந்தால போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அடுப்பு ஆன் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போடுறேன், வேண்டாம்னா நீங்கள் விட்டுடலாம், கல் பொடி கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியாக லிக்விடாக கூட்டி வச்சுக்கோங்க, அப்போ தான் கொதிச்சோடனே அது இறுகும் குழம்பு. இப்படி வச்சுக்கோங்க, கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், பாரு நிறைய இல்லை கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. அப்புறம் வந்து பூண்டு உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், இது வந்து இதுக்கு முன்னாடி வைக்கும்போது பச்சையாக அப்படியே போட்டேன், இன்றைக்கி வந்து நல்லெண்ணெயில் வதக்கி சேர்க்க போகிறேன், அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் 1-2 கரண்டி எண்ணெய் ஊற்றியிருக்கேன், தாராளமாக ஊற்றிக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ அந்த பூண்டை வந்து லைட்டாக இப்படி உரலில் போட்டு ஒரு தள்ளு தள்ளிக்கோங்க, அப்படின்னா அந்த மணம் வந்து குழம்புல நல்லா கிடைக்கும் லைட்டாக. ரொம்ப வாசனை பூண்டும் நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது, இப்போ சில்வர் கரண்டி போடும்போது ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது, மண் வாசனை வரும். நல்லா கொதிக்கட்டும், ஒரு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், அப்புறம் மீன் போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ்
இப்போ வந்து மீனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். உங்கள் மீன் வாங்கும்போது இந்த கண் பார்த்து வாங்குங்க, இந்த கண் வந்து கிளியராக அப்படி இருந்தால் தான் நல்ல மீன் அர்த்தம். மூணு கோவஞ்சி மீன் வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, குழம்பு நம்ம எவ்வளோ தண்ணியாக கூட்டி வச்சுருந்தோம் நல்லா கட்டி ஆகிட்டு வருது. இப்போ தான் மீன் போட்டிருக்கேன். மீன் வந்து கொஞ்சம் அளவாக போட்டிருக்கேன், அது நிறையா இருந்து அதனால் கரெக்டாக அந்த மசாலாவுக்கு ஏற்றாலும் மீன் போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மீன் மிச்சம் வந்திருக்கு, ஒரு 10 பீஸுன்னு நினைக்காம 10 பீஸ் சின்ன பிள்ளைக்காக பொறிச்சு கொடுத்தேன். அவன் பொறிச்ச மீன் நல்லா சாப்பிடுவான். வந்து இதுக்கு ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா இன்றைக்கி அவசரமாக பிரிக்கனால உப்பு போடுறேன். நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆச்சி. மீனுக்கு அளவு தகுந்தால போட்டுக்கோங்க. மசாலா காணது, இன்னும் கொஞ்சம் எடுத்து போடுறேன். கொஞ்சம் அந்த புளிச்சாறு சேர்த்துக்கோங்க, அப்போ டேஸ்ட்டாக இருக்கும், மீன் சாப்பிட்டாமல் இருக்கும். தயிர் சேர்க்கலாம். இப்போ கைக்குள்ள புளிச்சாறு தான் இருந்துச்சு. 10 நிமிஷத்தில் இப்படியே பொறிச்சிடலாம். இந்த ஆச்சி மசாலா ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளைங்கள்லாம் வீட்டில் அம்மியில் அரைச்சி தான் மீன் பொறிப்போம். அந்த மீனுக்கும் இப்போ உள்ள மீனுக்கும் சம்மந்தமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஒரு காலம். சரி, முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்து இப்போ வந்து இந்த பூண்டு நல்லெண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன்ல, நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வெந்துட்டு பாருங்கள். பூண்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதை அப்படியே குழம்புல சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் பச்சையாகவும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு இன்றைக்கி குழம்பு. எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் நானும் அடிக்கடி வைப்பேன். இப்போ அதிகமாக ஊருக்கும் நாகர்கோயிலுக்கும் வரதுனால அது மீன் வாங்கிறது ரொம்ப வாங்கி ரொம்ப நாள் ஆயிட்டு. மீன் இன்றைக்கி தான் வாங்கியிருக்கேன், ஒரு 10 நாளைக்கு பிறகு. வாரத்துக்கு ஒருக்கா எப்படியும் வச்சு கொடுங்க, பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், நல்லா வத்தி அழகாக வந்திருக்கு. இன்னும் கூட வத்த வைக்கணும்னா வைக்கலாம், ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட தான் பிடிக்கும். நல்ல டேஸ்ட் எல்லாமே இன்னைக்கு நல்லா வந்திருக்கு. கோவாஞ்சி மீன் வந்து நல்லா கசப்பு எடுத்து பாருங்கள், மீன் ஒன்று கூட உதிரல அப்படியே கிடக்கு பாருங்கள். நம்ம போடுற மெத்தடில் தான் இருக்கும், மீன் உதிராமல் இருக்கிறது. கரண்டி போட்டு ரொம்ப கலக்கக்கூடாது. முட்டை வெந்துகிட்டு இருக்கு, காம்பினேஷன் முட்டை அரைச்ச முட்டை ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் உடச்சி கூட ஊற்றலாம். மீன் குறவாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றினீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை கலங்காமல் உடச்சி ஊற்றணும். அப்புறம் சோறு வடித்தாச்சு, அனி மீன் பொறிக்கணும். பொறிச்சிட்டு நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள், எப்படி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு. எனக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.